அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் வணக்கம். சாருக்கும் வணக்கம். கடவுளுக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா நானே ஒரு ஒரு தடையும் நானே என்னோட கதையை சொல்லிட்டு இருக்கேன். நான் இந்த அளவுக்கு நிற்கிறதுக்கு காரணமே சாரு, மயிலாடுதுறை டாக்டர் டாக்டர் நிஷாந்தி, அந்த டீம் எல்லாருமே. ஆனால் நான் பேச முடியல, எனக்கு பேசும்போது தோணும், அப்புறம் பேச முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, நாங்கள் வந்து சாரோட நிகழ்ச்சியை பார்க்காம படுக்கிறதே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரும் சரி, எங்கள் பசங்களும் சரி, சார் எப்போ தூங்குவாங்க, எப்போ சாப்பிடுவாங்க என்னாலே தெரியல. எவ்வளோ மக்கள் அந்த டிவியில் பார்க்கும்போது உண்மையாகவே நம்ம உலகத்துக்கு கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு தூதர் தான் அந்த டாக்டர். ஏன்னா ஒவ்வொருத்தரும் அவங்கள கண்ணீரை விட்டு அழுகும் போது இப்போ சார் சொல்லுவாங்க, கவலைப்படாதீங்க, கடவுள் பார்த்துப்பாரு, கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கிறாங்க. நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேனோ இல்லையோ, ஒவ்வொரு தடவையும் எனக்கு அங்கே ஓபியை முடிச்சுட்டு எனக்கு நெகா ஃபுல்லாக இங்கே தான் இருக்குது, சார் வந்திருப்பாங்க சார் வந்திருப்பாங்கன்ட்டு கிடுகிடுன்னு அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறதுனால சீக்கிரம் முடிச்சுட்டு சாரை வந்து ஒவ்வொருத்தரையும் பார்த்தா, அதாவது கோயிலுக்கு போகிறதோ இல்லையோ, சார் மயிலாடுதுறை வரும்பொழுதுலாம் சாரை பார்த்தா தான் உண்மையாக எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், சீர்காழிலேருந்து ஒரே ஒரு டைம் 67 பேர் அனுப்பிச்சு விட்டேன், அதில் குறைஞ்சது ஒரு 50 பேர் நல்லா இருக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இவர் எங்கள் வீட்டுக்காரோட சின்னமா பையன், இவர் கோயம்புத்தூரில் வேலை பார்த்துட்டு இருந்தார். அவங்களுக்கு முடி கொட்டிக்கிட்டே இருந்தது. அப்போ அவங்க சொன்னாங்க, எனக்கு முடி கொட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னாங்க. சார்ட்டை வாப்பான்னு சொல்லி அழைச்சிட்டு வந்தேன். அவங்களுக்கு முக்கியமான பிரச்சனை என்னென்னா, ஹெட்டேக், பயங்கர தலைவலி இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு தலைவலி தயிர்தான் யூஸ் பண்ணுவார். நான் கூட சொல்லுவேன், எப்பா தலைவலி தைலம் உடம்புக்கு நல்லது இல்லை, இதை யூஸ் பண்ணாத, என்னால் முடியல, மூச்சு விட முடியல என்னால் அப்படின்னு சொன்னாங்க. சரி, சார்ட்டை வேணால் சார் மேடத்தை பார்த்து அனுப்பிச்சி விட்டேன். மேடம் தான் பார்த்தாங்க. பார்த்துட்டு அந்த மருந்தை யூஸ் பண்ண கட்டி கட்டியாக நுங்கு நுங்க சளி அப்படியே உருண்டை உருண்டையாக வந்துச்சு. மஞ்சள் கலரில் ஒரு ஸ்மெல்லோட அவ்வளோ வந்துச்சு. நான் சிந்த அவ்வளோ சளி வந்துச்சு. அப்புறம் நான் சொன்னேன், அந்த மருந்தை விடாமல் அவங்க எப்படி சொன்னாங்களோ அதுபடி ஃபாலோ பண்ணு, சளி ஃபுல்லாக வெளில வரட்டும், தலைவலி ஃபஸ்ட்டு குறையும் அப்படின்னு சொன்னான். அதுபடி திருப்பி மேடம் போய் பார்த்தோன்னே திருப்பி ஒரு சட்டு மருந்து கொடுத்தாங்க. அதை யூஸ் பண்ண இப்போதைக்கு அந்த சளியும் இல்லை, தலைவலி பயங்கரமாக இருந்த தலைவலியும் இல்லை, முடி கொட்டுனது கொஞ்சம் கொஞ்சமாக நின்றுடுச்சு. இப்போ ஒரு 70% பரவாயில்ல சார், முடி கொட்டுறது நின்றுடுச்சு. இப்போ தலைவலி தனிமே யூஸ் பண்ணுறதில்லை. ரெண்டாவது முன்னாடிலாம் சாப்பிட மாட்டாங்க, பசிக்காது, எனக்கு பசிக்கவே இல்லை, சாப்பாடு போட்டால் என்ன நீ இந்த வயசு ஃபுல்லாக இப்படி சாப்பிடாம இப்படி இருக்கியே, நாங்கள் சொல்லும்போது பசிக்கலாமாங்க. இப்போ நல்லா பசிக்குது, சாப்பிட்றாங்க. நிரந்தர தீர்வு இந்த ஹெர்போகேரில் மட்டும்தான் முடியுங்கிறத இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். நன்றி சார்.